விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீசாலை பகுதியில் நாளை தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடு பணிகள் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. மாநாட்டை திருவிழாவாக கொண்டாட ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். மாநாட்டிற்கான பணிகள் துவங்கிய நாள் முதலே பல மாவட்டங்களில் இருந்தும் ரசிகர்கள் இதனை காண்பதற்காக இருசக்கர நான்கு சக்கர வாகனங்களில் தொடர்ந்து வருகை புரிந்து வந்தனர். தினசரி இங்கு வரும் ரசிகர்கள் மாநாடு நடைபெறும் இடத்திலிருந்து பணிகளை மணிக்கணக்கில் பார்த்து செல்கின்றனர். இந்நிலையில் தாவைக்கா மாநாடு நடைபெறவுள்ள திடலில் 6 கேரவன்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. அதில் 2 கேரவன்கள் சொகுசு கேரவன்களாக உள்ளது. மற்ற அரசியல் கட்சி மாநாடுகளை காட்டிலும் நடிகரும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயின் இந்த மாநாடு பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் திரைப்பிரபலங்கள் என அனைவரின் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளை நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் நடிகர் விஜய் அவருடைய அரசியல் கொள்கைகள் மற்றும் கருத்துக்களை தெரியப்படுத்தும் நாளாக உள்ளது. இதனை காண்பதற்காக 500 மேற்பட்ட திரைப்பிரபலங்கள், விஜயின் திரையுலக நண்பர்கள் மற்றும் விஐபிகள் வருகை தருவார்கள் என கூறப்படுகிறது. இம்மாநாட்டிற்கு அதிக அளவில் மக்கள் திரண்டு வருவதற்கு வாய்ப்புள்ளதால் தற்காலிக செல்போன் டவர் கூட அமைக்கப்பட்டுள்ளது. மாநாடு நடக்கும் திடலில் எந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடும் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த முதல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கட்சித் தலைவர் விஜய் இன்று இரவே விழுப்புரம் வரவுள்ளதாக கூறப்படுகிறது. மதியத்திற்கு மேல் மாநாடு துவங்க உள்ள நிலையில் ஒயிலாட்டம், மயிலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகள் இடம்பெறவுள்ளதாகவும் கூறப்படுகிறது. காலை முதலே ரசிகர்கள் வந்து குவிய தொடங்குவார்கள் என்பதால் அவர்கள் வசதிக்காக பல குடிநீர் தொட்டிகளும் அமைக்கப்பட்டுள்ளது.